சாயவில்லை கண்களில் இணைந்த கண்ணீர் அது யாராலே கண்ணின் கழுத்தை பார்த்தால் மனமாகவில்லை காதலன் மடியில் பூத்தால் ஒரு பூ போலே கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ போர்ட் கொச்சியில் இருக்கோம் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நம்ம மாரா மூவியில் வந்து அந்த போர்ட்டு அந்த தெருக்கள் எல்லாத்தையுமே ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு போட்டிங் போக போகிறோம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான போட்டிங்க ஏன்னா நான் இது வரைக்கும் போட்டிங் வந்து கப்பல்களை பார்க்குறதுக்குன்னு போனதில்லை ஸோ இதை ஃபஸ்ட் டைம் போகிறேன் அதை உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டலான்னு பார்த்துட்ருக்கேன் இப்போ நமக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ தான் ஒரு போட்டு வந்திருக்கு இந்த போட்டு தான் நமக்கு நாலு பேர் அதாவது ஆறு பேர் உட்காரலாம் நாலு பேர் உட்காந்து போகிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாங்க 1500 ரூபாய் ஃபீஸ் போட்டிருக்காங்க கொஞ்சம் அதிகம் தான் என்ன செய்ய நமக்கு வந்து இந்த இங்கே இருக்க எனக்கு பின்னாடி தெரியுது இல்லையா பெரிய பெரிய ஷிப்பாக கப்பல்களாக இருக்குது இந்த கப்பல் படையோடைய கப்பல்கள் அப்புறம் க்ரூஸ் ஷிப்பு அப்புறம் லட்சாதீப்புக்கு போகிற ஷிப்பு அப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபிஷிங் ஹார்பரு அப்புறம் சார்ஜ் போர்ட்டோ ஏதோ ஒன்று சம்திங் சொன்னாங்க எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு போட்டில் போக போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கொச்சிக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நேரு சதாப்தின்னு போட்டிருக்கலையா இதுதான் போர்ட்டு கொச்சிக்கு இருக்கிற ஒரு பெரிய வேலைக்காரன் போல இருக்கு இந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவான்னாச்சுன்னா மண் அதாவது பெரிய பெரிய ஷிப்பு வரும்போது கடலில் சேர்ற மண் அதெல்லாமே எடுத்து வழி விடுறதுக்கு இந்த ஷிப்பு தான் வேலை பார்க்குமா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லட்சாதீப்புக்கு போகிறது தான் லட்சாதீப்புக்கு உள்ள மக்கள் வந்து இங்கே வந்துட்டு போகிறதுக்கு தான் இந்த ஷிப்பு யூஸ் பண்ணுறாங்களாம் நம்ம டூரிஸ்ட்டு போனோம்னாச்சுன்னா அது பேக்கேஜில் கொஞ்சம் காசு அதிகமாகும் போல இருக்குது ஒரு வாரத்துக்கு 2-3 தடவை போய்கிட்டு இருக்கிறது போல இருக்குது இந்த இது இது வந்து லட்சாதீப்பு உள்ளேயே எல்லா போக்குவரத்து எல்லாமே இந்தியாவை நம்பி தானே இருக்குது ஸோ அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக இது யூஸ் ஆகுங்க அந்த உள்ள வண்டிகள் வாகனங்கள் எல்லாம் போகிறது சரக்கு போகிறது எல்லாமே இதுவும் தான் இந்த அரபியன் சீன் போட்டிருக்கு இதுவும் லட்சாதீப்புக்கு டெய்லி போயிட்டு வர்றது தான் டெய்லியில் வாரத்துக்கு 2-3 முறை போயிட்டு வருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தாஜ் மலபார் அப்படிங்கிற 5-star ஹோட்டல் தாஜ் ஹோட்டல் குரூப்ஸோட இது போல இருக்கு இந்த பக்கம் பார்க்கும்போது கொஞ்சம் பெயிண்டிங்ஸ்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்குது பட் உள் பக்கம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குங்க நம்ம இந்த ஒரு வாட்டி இங்கே தங்கியிருந்து அவங்க எல்லாமே பேக்கேஜாக கொடுப்பான்னு நினைக்கிறேன் அதுக்கெல்லாம் பெரிய அளவில் காசு சுத்துக்காரனாக இருக்கணும் நமக்கு வழி இல்லை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்களை போர்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்தியன் கோஸ்ட் கார்டோடைய தனி போர்ட் அது அங்கே வந்து மற்ற வண்டிகள் இந்த மாதிரி தெரில கம்ப்ளீட்டாக கோஸ்ட் கார்டோடைய ஷிப்பு தான் 2, 4, 5 ஷிப்பு பக்கத்தில் நிற்கிது அதோ தெரிஞ்சு பார்த்திங்களா இப்போ இது வந்து நமக்கு இந்த பக்கம் பார்க்குறது வந்து இப்போ தாஜ் ஹோட்டலு அந்த பக்கம் பெருசாக பார்க்குறீங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சேர்மன் ஆஃபீஸ் தான் கொச்சின் போர்ட்டுடைய சேர்மன் ஆஃபீஸ் அதான் கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கு பாருங்க ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்லிங்டன் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க கொச்சின் போர்ட்ரஸ்டோடைய போர்ட் இருக்கிற இடம் அதாவது துறைமுகம் இருக்கிற இடம் நம்ம போகிறது வந்து இப்போ நம்ம ஐலாண்டுக்கு போயிட்டுருக்கோம் வெல்லிங்டன் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு வேகமா ஆடுது ஒருத்தங்க முகத்தில் அப்படியே பீதி தெரியுது அடுத்த சிவா இல்லையா இல்லை கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்கு வேற ஒன்றும் இல்லை செம ஆட்டம் ஆடுது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பெரிய கப்பல் வேற வந்துட்டு இருக்கு இப்போ பெரிய பெரிய கப்பல் கிராஸ் ஆகும்போது அலை அதிகமாக இருக்குது அது மூலமாகவே நமக்கு கொஞ்சம் அந்த வைப்ரேஷன் இருக்குது அந்த அலைகள்லாம் அதிகமானவொன்னே தூக்கி போடுதுங்க இப்போ நம்ம வந்துட்டுருக்கோம்ல ஒரு இது வந்து ஒரு ஐலாண்டு தான் இது வந்து யாருடைய சொந்தம்னா தாஜ் குரூப்புக்கு சொந்தம் அவங்க வந்து பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிறதா இருந்தாலும் ஒரு பெரிய மாநாடு மாதிரி பெரிய ஆளுகளுடைய மேரேஜ் ஃபங்க்ஷன் அது மாதிரி நடத்தணும்னா இங்கே நடத்துவாங்களாம் பட் கொரோனாக்கு அப்புறம் எந்த ஃபங்க்ஷனும் நடக்கலையா ஸோ அதனால் கொஞ்சம் பேடாக மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குது மற்றபடி இதுக்கு முன்னாடிலாம் இது சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு வந்திருக்காங்க
அப்ப எவ்வளவு லாபம் எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அது கவர்ந்து அந்த மாதிரி உள்ள ஷிப் வரானாயிட்டில்ல அது பெரிய பெரிய மதர் ஷிப் ஒக்க வந்தோம் ஓ பெரிய பெரிய மதர் ஷிப் ஒக்க வரும்போ இனி இது ஒரு 2025 2030 ஒக்க வரும் அப்ப மினி சிங்கப்பூர் மாதிரி வரும் ஓ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஷிப் யார்ட வந்து டிபி போர்ட்னு சொல்றாங்க அதாவது துபாய் போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன அப்படின்னாச்சுன்னா இதை வந்து துபாய் கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம தமிழ் இந்திய கவர்மெண்ட்டு வித்தாச்சாங்க இது வந்து இப்போ ப்ரைவேட் போர்ட்டு இங்கே வந்து விற்க இறக்கு பொருளை இறக்கணும் ஏற்றணும்னா அவங்கக்கிட்ட தான் இனிமேல் பெர்மிஷன் வாங்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுற சொல்கிறாரு நம்ம நாட்டோடைய அற்புதமான சொத்து ஏன்னா 3 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 5000 கண்டெய்னர் இறக்குவாங்களாங்க 3 மணி நேரத்தில் 5000 கண்டெய்னர்னால் இப்போ பார்த்துக்கிடுங்க நம்ம வந்து இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஃபிஷிங் ஹார்பருங்க இந்த அங்கே இருக்கா மீன் வாடை இங்கேயே வர ஆரம்பிச்சுட்டு சூப்பராக ஆனால் எல்லா போட்லேயும் ஹிந்தியில் எழுதியிருக்கு எதுக்குன்னு தெரியல ஒருவேளை அவங்க அந்த பாம்பே பக்கம்லாம் போய் மீன் பிடிக்க போகிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக எந்த ஒரு போட்டுன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்காக இருக்குமா என்னென்னு தெரியலையே ப்ளூ கலரில் இருக்குது இந்த பாலம் தெரியுது பார்த்தீங்களா இந்த பாலம் உங்களுக்கு மாறா படத்தில் யார் அழைப்பது சாங்கில் ஃபஸ்ட்டு புல்லட் ஓட்டிகிட்டு வருவார் அதில் அந்த பாலத்துக்கு மேலே ஸோ ட்ரோன் ஷாட்டில் காட்டியிருப்பாங்க இந்த பாலம் தாங்க அது மாறா மூவியில் வந்த பாலம் எல்லா போட்லேயும் ஒரு கொக்கு இருக்குல்ல கைஸ் உலகத்தில் எங்கேயுமே ஒரு நடக்காத ஒரு விஷயம் ஆக்சுவலி இது ரன்னிங்கில் இருக்கிற பெட்ரோல் பங்குங்க அதாவது டீசல் பங்கு அது பக்கத்தில் எவ்வளோ பெருசாக டீ வச்சு கொளுத்துறாங்க பாருங்கள் எப்பாடி நமக்கு பயமாக இருக்குது அவங்க ஈஸியாக கொளுத்துறாங்க பாருங்கள் வித்தியாசமான போட்டெலாம் நான் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ரெண்டு மாதிரி இருக்குது ரெண்டு தனித்தனியாக பட் அதில் 2-3 லேயரோ 4 லேயரோ இருக்குது 3 லேயர் இருக்கும்னு நினைக்கேன் ஸோ இது வந்து டூரிஸ்ட் போட்டு தான் இவங்க அப்படியே கூட்டிகிட்டு வருது ப்ரைவேட் டூரிஸ்ட் போல் இருக்குது மியூசிக்கு பார்ட்டிலாம் போட்டு மியூசிக்கை பாடுறாடே சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு என்ஜாய் பண்ணிவிட்டு பாட்டு பாருங்கள் டாட்டா 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 ஆ இப்போ டாட்டா கேட்டுங்க நம்ம வைபா என்ஜாய் பண்ணுறாங்களா எது கொச்சி போர்ட் கொச்சிக்குள்ள பெரிய கப்பல்கள் 2-3 வந்துட்டு இருக்குங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 க்ரூஸ் கப்பல் வந்திருக்குது கொச்சினுக்கு வந்திருக்குதா இப்போ லேட்டஸ்ட்டாக நமக்கு பார்க்கும்போது அதோட டாப்பு பொசிஷன் தெரியுது ஆனால் அந்த பக்கம் போய் காட்டுங்க அப்படின்னாச்சுன்னா இவங்களுக்கு பெர்மிஷன் அதுக்கு அந்த இடத்துக்குலாம் பெர்மிஷன் சின்ன போட்டுக்கெலாம் கிடையாதான் அது இந்த ஃபெரி மாதிரி பெரிய போட்டுக்கு தான் உண்டு அதனால் நம்ம அங்கே போக முடியாதுங்க மனமனம் எங்கிலும் ஏதோ கனம் கனமானதே தினம் தினம் ஞாபகம் வந்து ரணம் ரணம் தந்ததே அலைகளின் ஆசையில் கிளிஞ்சலாய் வாழ்கிறே நீயா முழுமையா வெறுமையா நாமா இனி சேரோமா கோஸ்ட் கார்டு கப்பலை இவ்வளவு பக்கத்தில் ஃபர்ஸ்ட் டைம்ங்க அங்கே பாருங்க பீரங்கி ரெட் கலரில் இருக்கு இல்லையா அதெல்லாம் பீரங்கி சுட்டு தள்ளுறது சொல்லி பார்ப்பாங்க கேட்டு கேட்கலன்னு வைங்க அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல போர் கப்பல் கிடையாது இது கோஸ்ட் கார்டு கடலோர காவல்படையோட கப்பல் இது பார்த்தீங்கன்னா நம்ம காரு லாரி ட்ரக்கு பைக்கு எல்லாமே ஏற்றிட்டு செராய் பீச்சு கொச்சி போர்ட்டு இதெல்லாமே போவாங்க இங்கேருந்து இது வைப்பில் பீச் இது இது வைப்பில் போர்ட்டு ஸோ இங்கேருந்து போர்ட்டு கொச்சி செராய் பீச்சு அங்கே எல்லாமே போமா இதில் போட்டிருக்கிறது வைப்பின் பீச்சு போர்ட்டு கொச்சி மட்டும் போட்டிருக்கு பட் எல்லா இடத்துக்கும் போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்ல
ஓகே கைஸ், போயிட்டு வந்தாச்சு. சூப்பராக இருந்திருக்கும் நினைக்கிறேன் பார்த்தவங்களுக்குலாம். நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோக்குள்ளே இவ்வளோ பெரிய பெரிய போட்டெல்லாம் பக்கத்தில் போய் பார்த்துருக்கேன். எனக்கு என்ன ஒரே டிசப்பாயின்மெண்ட், அந்த க்ரூஸ் ஷிப்பு பக்கத்தில் போக முடியல அப்படின்னு தான். அது சின்ன போட்டில் போனதுனால போக முடியல. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரூஸ் ஷிப்லேயே போவோம், அதுக்கு வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கேன், பெல் ஐக்கானே டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள். நம்ம இறங்குறக்காக போட்டில் ஆளில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு வரேன், பாய்.